காவலர்களின் செல்போன்கள் உள்பட காணாமல் போன 165 செல்போன்கள் கண்டுபிடிப்பு. திருச்சி மாநகரம் மற்றும் பிற மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பேருந்து பயணம், சுப நிகழ்ச்சிகள், ஷாப்பிங் மற்ற நிகழ்வுகளில் காணாமல் போனதாக பெறப்பட்ட 165 புகார்களின் அடிப்படையில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு சைபர் கிரைம் பிரிவில் கோட்டை மற்றும் கண்டோன்மெண்ட் காவல் சரகம் குற்றப்பிரிவு காவலர்கள் காணாமல் போன 22,85,140 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த 165 செல்போன்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அவை அனைத்தும் இன்று திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல் ஆணையர் லோகநாதன் அவர்களால் வழங்கப்பட்டது. இதில் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 12 செல்போன்கள் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்து காவல் ஆணையர் லோகநாதன் பேசுகையில், கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்கள் அனைத்தும் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்கள் மட்டுமே எனவும், இந்த செல்போன்கள் அனைத்தும் எந்த ஒரு தீய சக்தியோ தீவிரவாதிகளோ பயன்படுத்தவில்லை எனவும் தெரிவித்தார். பொதுமக்கள் இருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில், அதாவது பஸ்ல செல்லும்போதோ இல்ல ஏதாவது திருவிழாவுக்கு போகும்போதோ ஏதாவது ஒரு பயணப்படும் பொழுதோ அவர்களிடமிருந்து செல்போன்கள் வந்து மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்ததால் மிஸ் ஆனதாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இன்று திருச்சி மாநகர காவல் மூலமாக 165 செல்போன்கள் வந்து நம்ம ஐஎம்ஐ மூலமாக ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடித்து உரியவிடம் ஒப்படைத்திருக்கிறோம். இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 23 லட்சம் உள்ள மதிப்பு செல்போன்கள் நம்ம அவங்கள்ட்ட இந்த பெறப்பட்டு ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கரூர் அண்ட் புதுக்கோட்டை அண்ட் திருச்சி மாநகரை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். இது வந்து குறிப்பாக அவங்ககிட்ட விசாரிக்கும் பொழுது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆனதாக, அதாவது காணாமல் போனதாக தெரியப்பட்ட செல்போன்கள். இது தவிர இந்த ஸ்னாச்சிங் பண்ண ஒரு 8 கேஸ், அது வந்து ஐஎம்ஐ ட்ரேஸ் மூலமாக அதுவும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வழக்கு தொடுத்து கோர்ட்டு மூலமாக அதை நம்ம வந்து ஒப்படைக்கிறோம். இது எல்லாமே வந்து காணாமல் போன மிஸ் ஆகிற செல்போன்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள். 165 செல்போன்கள், 23 அதிகம் மட்டுமல்ல பொருட்கள் வந்து நம்ம மீட்டு உரையோடு ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ. இதுல என்னன்னா வந்து இது வந்து மிஸ் ஆன செல்போன், அதாவது கீழே கடந்திருக்கு. அந்த மாதிரி இல்ல, இப்ப எல்லாமே ஏதாவது ஒரு வகையில போயிருக்கு. கீழே கடந்தனா அவங்க மட்டும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். நம்ம நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்னாச்சிங் அந்த மாதிரி இருக்கிறது 8 வழக்குகள் பதிவு செய்து கேஸ் அரெஸ்ட் பண்ணி அது கோர்ட் மூலமா அவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி எதுவும் இல்ல, எடுக்கிறவங்க அவங்க திருப்பி பண்ண அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புது சிம் போட்டு இது பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி ஒரு இதா பர்பஸா ஒரு ஆள் பண்றாங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல. சாதாரண எடுத்துட்டு போயிருக்காங்க, அப்புறம் திருப்பி அவங்க கிடைச்சவங்க திருப்பி வச்சுமா போட்டு யூஸ் பண்ணும்பொழுது திருப்பி நம்ம ட்ரை பண்ணி அதை எடுக்கணும். புகாரும் வருது, நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருக்குறோம். அதில் வரக்கூடிய புகார்கள் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையானது அந்த செல்போன் நம்பர், அவங்க யூஸ் பண்ண செல் நம்பர் தேவை. அதை வச்சு நம்ம ஐஎம்ஐ எடுத்துருவோம். சேஃப்டி ட்ரேசிங் கொடுக்கும்பொழுது நமக்கு கிடைக்கிற தகவல் அடிப்படையில் எங்கே யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து இதை போல் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொன்னோடனே அவங்களே ஒப்படைச்சிருவாங்க. சரி இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரங்கள் கொடுக்கும்போது ஒப்படைச்சிருங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு நம்பர், குறிப்பிட்ட நம்பர் வந்த பிறகு நம்ம உரியவர்களோட ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ. அதான் டூப்ல இருக்கும்போது ஏதாவது பஸ்ஸில் ஏறும்பொழுது காணாமல், அதாவது மிஸ் ஆகிறது எல்லாருக்கும் நடக்கிற இயல்பு. அதில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க, அதனால 2 பேரும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை, எல்லாம் போதுமான இது இருக்கு. எல்லாம் எந்த விதமான ஒர்க்குக்கு பாதிக்காத அளவுக்கு எல்லாரும் வச்சு நம்ம வேலை பார்த்தாரு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.